கடைசியா பேக்கிங்க்கு வந்தாச்சு. இது வந்து பாக்ஸ் வந்து நல்ல பெரிய பாக்ஸ் இருக்கிறதுலே வந்து இது நம்பர் ஒன் பாக்ஸ். இது நம்பர் ஒன் டுபாகோர், நம்பர் டூ டுபாகோர், நம்பர் நல்ல பேர். இப்போ என்னன்னா நீ எப்படி அடுக்கலான்ற முடிவில் இருக்கிற? ஃபர்ஸ்ட் கார்பெட் போடணுமா? கார்பெட்டுக்கு போடணும் இல்ல மரியாதை கொடுத்து ஒரு பெட்ஷீட் போடணுமா? அப்படிலாம் இல்ல, நீ துணி எடு, ஒரு துணி எடுத்து அதான் நம்மளுக்கு வந்து என்னென்ன அடுக்கணும் இல்ல என்னன்னா எப்படிலாம் அடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல், ஏன்னா நம்ம பேண்ட் எல்லாம் மட்டும் எங்க பாரு அந்த கட்டில் அந்த டிரா இருக்குல்ல அதுல இருக்கன்னு பாரு. ரப்பர் பேண்டு, ரப்பர் பேண்ட்லாம் போடலாமா? அப்படியே ரப்பர் பேண்டு போடலாம். ஏன்னா இப்போ நம்ம ஷெல்ஃபில் வந்து துணி அடுக்கி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த இந்த பாக்ஸ்லேயே அடுக்கி வைக்கிறோம்னா நம்மளுக்கு பத்தாமல் போகும் இடம். ஆனால் இது கொஞ்சம் ஆழமாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பேண்ட் எத்தனை இருக்குன்னு முதல் சொல்லு எனக்கு. இதில் பிளாக் கலர் பேண்ட் இருந்தது எங்க? ஏன் பேண்ட் எல்லாத்தையும் எடு, கொடு நான் வைக்கிறேன். இது வந்து இந்த பேண்ட் வந்து ஸ்டிச்சிங் பண்ண பேண்ட்டு. எதுக்காக வந்து இப்படி உருட்டி வைக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே போனாலும் அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஷெல்ஃபிலேருந்து கீழே விழுந்தா கூட நம்மளுக்கு களையாது. ஓகேவா? உருண்டு வந்துருமோ? உருண்டு வந்துடும். நீ போகும்போது எந்த பேண்ட் போடுவ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. நீங்கள் ஒரு டாப் தைச்சு தரணும். தைச்சு தரேன். ஆனால் நம்மளாம் வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், சுடிதாரு, ஷாலு, பேண்ட்டு அதெல்லாம் எடுத்து வைக்கணும். சுடிதாரு தான் எடுத்து வைக்கணும், எனக்கு வந்து டாப்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், போய் தான் தேடணும். அமையறது கொஞ்சம் கஷ்டமா, அதனால எல்லா பேண்ட் வந்து அதாவது ஷாப்பிங்னு சொன்னா நான் ஒரேடியா போயிட்டு மொத்தமா எடுக்கல. இதெல்லாம் ஒவ்வொரு நாள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போயிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு ரெண்டா எடுத்துக்கின்னு அப்படியே வந்துட்டோம். நம்மளுக்கு அனுபவம் இதான் ஃபர்ஸ்ட். எங்கள் பரம்பரையிலேயே எங்கள் பரம்பரையிலேயே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதா இவ தான். எங்கள் வீட்டுக்கார பரம்பரையில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அவங்க அக்கா அண்ணி வந்து மதினி வந்து போயிருக்கிறாங்க ஃபாரினுக்கு, சீ இல்லை ஹாஸ்டலுக்கு, கோயம்புத்தூர் ஹாஸ்டலுக்கு. அவங்க ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்குறேன், நல்லா இருக்கணும். எல்லா பேண்ட்டுமே இப்போ தான் ஓரளவுக்கு செட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட் வந்து அடிக்கலாம். ஹாஸ்டலில் போய் எடுக்கும் போது அம்மா ஞாபகம் வரணும். பத்து, பதினொன்று, பன்னெண்டு, பதிமூணு, பதினாலு, பதினஞ்சு பேண்ட் இருக்கு. இன்னும் பேண்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. ம், அடுத்தது நாங்கள் வாங்கினது கம்மி தான், இருக்கிறதே எடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பழைய பேண்ட்டு தான். ஆமாம், இதெல்லாம் பழைய பேண்ட்டு தான். புது பேண்ட்டுனா ஒரு எட்டு பேண்ட் தான் இருக்கும். சரி, இப்போ ரெண்டு சூட்கேஸும் நீ எடுத்துகிட்டு போறியா? இல்லை அது அந்த சட்டை செட்டு எடு. இருங்க, பேண்ட் இன்னும் முடியல. இவங்க மடிக்க மாட்டாங்களா? இருக்கிற பேண்ட் எல்லாம் ரஃப்யூஸ் தான். நைட் ட்ரெஸ் தான் உனக்கு ரஃப்யூஸ். இந்த மாதிரி பேண்ட் அங்கே போய் வாங்கிக்கலாம், நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போக முடியாது. அதெல்லாம் ஓகேவா? ரஃப்யூஸ்க்கா? ஆ, அதெல்லாம் என்னது? டிஷர்ட்டா? சட்டையா இது? இதெல்லாம் அங்கே போடுற நிலமை வரவே வராது. ஏன் போடலாமே? அதனால் அங்கே குளிர்ச்சுன்னா ரொம்ப குளிரும். சரி ஓகே. வெயில் அடிச்சதுன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். போதும் உங்கள் கருத்து. இது போட்டதே இல்லைன்னா போடுவாங்க போய். இல்லை, பேண்ட் முடிஞ்சதுன்னா இதில் சட்டைலாம் அடிக்கலாம். சட்டை இல்லை, டிஷர்ட். வேணுமா? ரொம்ப வருஷமா நான் எடுக்க மாட்டேன். அதுதான் அழகாக இருக்கும் உனக்கு. ரொம்ப வருஷமா இருக்கு என்கிட்ட. அதை போட்டால் நீ லுக்கு வேற லெவலில் தெரியுது. லெகினா? மாதம் ரெண்டு செட்டு எடுத்தால் போதும். அதுவும் ரெண்டு செட்டு பேண்ட் கூட எடுக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே வாங்கினது? சூரத்தில் வாங்கினதானுங்க. ஆ, இதெல்லாம் நீ குளிருக்கு போட்டால் போதும்னா? ஹைதராபாத் மட்டும் கிடைக்காட்டா நார்த்து தான் போயிருக்கணும். ஆமாம், நம்ம அவசரத்துக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு போகவே முடியாது. வேற அங்கேயும் போனோம் வந்து. நீனா இப்ப ஏதாச்சும் அனுப்பணும்னா நீங்க பார்சல்லே அனுப்பிச்சிடலாம். உனக்கு என்னத்துக்கு அனுப்பணும்? இவ்வளவு கொடுத்தது, இதுக்கு அப்புறம் வேற அனுப்ப வேற செய்யணுமா? நான் ஏதாச்சும் கேட்டேனா? நீ கேப்ப கேப்ப. இது வாங்கி தரது உனக்கு இது ஒரு வருஷத்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் முடிகிற வரைக்கும் இந்த ட்ரெஸ் தான். மாசம் மாசம் 1000 ரூபாய் தருவீங்கல்ல,
அதுல மாசம் மாசம் எனக்கு ஒரு சட்டை எடுக்கணும். அது நான் கொடுப்பனான்றத முதல்ல யோசிக்கணும். பாக்கெட் மணி 1000 ரூபாய் கூட தர மாட்டேங்கறாங்க கேளுங்க. கொடு 1000 ரூபாய் பரல ஒரு சூட்கேஸ்ல முடிஞ்சிரும் போலுக்குதா. அங்க இருக்கு அங்க போய் எடுக்கணும்ல. இது வந்து அன்னைக்கு போயிருந்தோம்ல நம்ம அந்த ஜூடியோ போயிருந்தோம்ல அப்ப எடுத்த டாப் இதெல்லாம். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு பட்டா சூட்ரா. இது கொஞ்சம் டைட்டா இருந்தாலும் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கு. நல்லா சாஃப்ட் துணி இதெல்லாம். கை நல்லா நீளமா இருக்கு. இந்த சட்டை எப்படி எடுத்த? அயன் பாக்ஸ் ஒன்று வாங்கணுங்க அவளுக்கு. அம்மா அங்கேயே இருக்கும் அதை எடுத்துட்டு போக கூடாது அயன் பாக்ஸ்னா. அப்படியா? அது சரி எனக்கு மிச்சம். ஹாஸ்டல் விட்டு அனுப்பவே பிளான் போறாங்க நீங்க. ஒரு மிச்சம் எனக்கு எனக்கு வந்து சட்டையா. இந்த சட்டை சூப்பரா. இது யார் செலக்ட் பண்ணா? இது நல்லா இருக்கு எழகா. இது ரொம்ப பழசாச்சு இந்த டீ-ஷர்ட். வெளுத்து போயிலாம் இருக்குது. ரூம்ல இருக்கும்போது எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்ல. கேர்ள்ஸ் தான் இருக்க போறாங்க. சோ நோ இஷூஸ். ஐயோ எனக்கு இந்த மாதிரி டாப் யாராச்சும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஷார்ட் டாப்ஸ் நானே தச்சு தரேன் உங்களுக்கு. எனக்கு ஒன் டென்ஷன். எந்த மாதிரி காமி? சமந்தா டாப்ஸ். இது மாதிரி இன்னொன்னு எடுத்துமே நம்ம அதுங்க. அது அதுல கிரீன் கலர். அது போடணும். அங்க போய் அது வச்சிருக்கேன் போடுறது. அடுத்து இரு இரு மீதி அதுல எடுக்கலாம். நானே நிறைய இடம் இருக்கும் காலியா. இது எடுத்து வைமா. ரெண்டுதே செட்டு. அது அப்படியே வை. தனியா போட்டா கோட் மாதிரி போட்டா கூட. சரி மேலே ஒரு துணி வேணுமே. என்ன பண்ண? பெட்ஷீட் இருக்குமே புதுசு அதை எடு. ஆமா இவளுக்கு டவலே வாங்கல. லிஸ்ட்ல எழுதிக்கோனா டவல் வாங்கணும்னு. பெட்ஷீட் நாம போய் வாங்கலாம். பெட்ஷீட் டவல் அங்க பெட் எல்லாம் அங்க தான வாங்கணும். மேட்ரஸ் நான் என்ன சொல்றே கேளுங்க. மேட்ரஸ் மூணு பெட்ஷீட் ஒரு பில்லோ ஒரு பில்லோ. சரி வேற என்ன? வாழ்க்கை எங்க கொண்டு போதோ நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். போகாம எப்படி நிப்பாட்ட முடியும் வாழ்க்கை? நிப்பாட்ட முடியாது. நம்மளுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏதோ எதுனால திட்டிகள் கொண்டு வந்து இருந்தது. வேற வேற அவ்வளவு. செருப்புலாம் இல்லை இப்ப. அதெல்லாம் இப்படி வச்சா மூட. இதுக்கு ஒரு பூட்டு வேற வாங்கணும். அது அந்த மாதிரி வைக்க கூடாது. செல்லி ஓபன் பண்ணு. எதுக்காவது யூஸ் ஆகும் உனக்கு அங்க பேக் கிடைக்காம இருப்பல. நாங்க போய் வேற எக்ஸ்ட்ரா ஷூ வாங்க. க்ளோஸ். இதுனா பிரச்சனை வராது. அதனா ஃபினிஷ். இப்போதைக்கு அது கிடையாதுங்க. பூட்டு தாங்க நம்ம போடணும். ஆனால் இது அங்கே வந்து நம்ம லக்கேஜில் போட்டோன்னா உருப்படியாக வரணும். அந்த சூட்கேஸ்லாம் தூக்கி தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் வைக்கல. இடம் இருக்கு இதில் தான். அங்கே என்ன இருக்கு? வேணாம் வேணாம். இதில் ரொம்ப வச்சாலும் 25 கிலோ தான் எடுக்க முடியும். இந்த அப்படி அந்த பக்கம் விட. அங்கே போய் வேணாம்னா தூக்கி வேற கவரில் விட்டுருங்க. அதான் அந்த ஐட்டங்கள்லாம் தனியா வைங்க.
அந்த இரும்பு ஐட்டம் செக் பண்ணுவாங்க. மெட்டல் வந்து என்ன ஆகும்னா அந்த இதில் காமிக்கும், கவர் தான் போடுவாங்க. கவர் எடுமா, ஒரு கவரில் போடுமா மொத்தமாகவே அப்படியே ஸ்கேனரில் காமிக்கும். அப்போ அது தூக்கி உள்ளே இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அனுப்புவாங்க. தனியாக வச்சுக்கோ, அவங்க வேணாம்னா அங்கே போட்டு வந்துடலாம். அப்படி வேணுன்னாங்கன்னா கொண்டு போயிடலாம். பஸ்ஸில் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கலாம். ஆ, இதெல்லாம் தான் எப்படின்னு தெரியல. இதோட ஒயர் உள்ளே இருக்கா? சரி, இந்த சூட்கேஸாக செக்கப்புக்கு அனுப்பி விட்டுறலாம். என்ன பண்ணுறது, இதில் எல்லாத்தையும் வச்சுருக்கோம், வேறு வழி இல்லை. அது என்னோடது, என்னோட ஃபேஸ் வாஷ் எடுத்துகிட்டு போகிறா. ஞாபகம் வச்சுக்கோண்ணே, அங்கே போய் என்னெல்லாம் வாங்கணும்னு எழுதி வைக்கணும். அவள் போடு, அப்போ தான் மூஞ்சி நல்லா இருக்கும். இங்கே வெய்ய, அதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். சரி, ஆமாம், அப்புறமா தனியாக ஒரு கவரில் அதெல்லாம் போகும்போது எடுத்துக்கலாம். இந்த கவர் அப்படியே அதில் வை. அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ தானா உனக்கு? பிள்ளையார், விநாயகர். நான் டூர் போகும்போதே அதெல்லாம் எடுத்து வச்சேன். அம்மா ஃபோட்டோ, டேடி ஃபோட்டோ, அண்ணா ஃபோட்டோ. அது மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கலாம். எதுக்கு இங்கே அங்கேயும் இடிச்சுக்கின்னு ஓடுறான்ட்டு இல்லையா? முக்கியமானது ஏதோ மறந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன டைரி இது? ஃபோட்டோலாம் வச்சுருக்கியா? காமி, இதெல்லாம் எப்போ ஒட்டி வச்சுருக்க? இது என்னோட டைரி. அம்மா அப்பா டேடி, அம்மா அப்பா டேடினால ஒன்று தானே? அதுக்கு தான் போட்டிருக்கா. அப்புறமேட்டு உன்னோட ஃபோன் சார்ஜரு இதெல்லாம் வந்து இதில் வைக்கணும். ஓகேவா? இது எதுக்கு? லேப்டாப் எடுத்துட்டு போறியா? அதில் கூகுள் வச்சு வரும்ல, அந்த லேப்டாப் கூட அதை வைக்கி, தனியாக வைக்காத. அப்போனா தான் அது சார்ஜ் கரெக்டாக. லேப்டாப் நாங்கள் தான் வாங்கி தரோம் சொல்லுங்கள். இல்லைம்மா, இப்போ எனக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் லாகின் ஐடியா வேணும்னா ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வேணும்ல. எல்லாரும் பழைய லேப்டாப் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போட்டோம். ஏன் இதில் என்ன இருக்குது? அந்த லேப்டாப் இருக்கு. லேப்டாப் கூட வையாத, பர்ஸ்லாம் கையில் தான் வச்சுப்பேன். அதெல்லாம் உன்னோட பேக்கில் வச்சுக்கோ. இதெல்லாம் வந்து நம்ம இதில் போடுறது, லக்கேஜில் போடுறது. எலக்ட்ரானிக் ஐட்டத்தை அங்கே வைக்கணும்னு சொல்கிறேன். அதே எடு, அவ்வளோதான். இதில் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதில் வேற என்ன? ஊறுகா. ஊறுகாவா? அங்கே வந்து இல்லை, அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். சில பேர் சொன்னாங்க நீங்கள் வந்து ஊறுகாய் எடுத்துகிட்டு வாங்க, இப்போ ஹாஸ்டல் ஃபுட்டே உங்களுக்கு வந்து பிடிக்கலண்ணா, இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் ஊறுகாய் தொட்டே சாப்பிட்டுருக்கலாம். இல்லை, இப்போ வந்து என்ன வாங்கணும்னா, முந்திரி வாங்கணும், பாதாம் வாங்கணும், வேர்க்கடலை வாங்கணும். அதெல்லாம் அங்கே தான். வேர்க்கடலை வாங்கணும். அடுத்தது இது என்ன, அப்புறம் ஓடமாஸ், ஓடமாஸ் இருக்கே நான் வாங்கினது. அங்கே போய் வாங்கி இங்கே வேண்டாம், தூக்கி போட்டுருவாங்க ஃப்ளைட்டில். அப்படியா? மருந்துண்ணா தெரியல அப்படின்னு. நாறு. சரி, ஓகே, கிளம்புங்க, போங்க. கிளம்புங்களா? ஆ, அப்புறம் எப்போ பேக் பண்ணியாச்சு? இப்போ நாங்கள் பேக்கிங் மட்டும்தான் ஆயிட்டு. வேற ஏதாவது செத்து வைக்கணுமா? கொடை. சரி, அப்புறம் ஞாபகம் வைக்கும்போது எடுத்து வைங்க. கொடை, கொடை எங்கே கொடுத்த? கொடை ஜிஆர்டியில். ஆசிமா, கொடை இங்கே கொடு, இங்கே கொடு. கொடை வேற வேலை செய்யணுமா? போய் இவளுக்கு, நம்மளுக்கு இங்கே காலம் பூரா வேலை செஞ்சது பத்தலன்னு இவளுக்கு போய் கொடை வேற வேலை செய்யணுமா? கேட்டுக்கோங்க. ஆ, வெச்சுக்கோ. அது உன்னால நீக்க முடியுமா? அது டைட்டா இருக்கும். ஆ, வீட்ல இருந்து எடுத்து போறேன்னே தான் எல்லாத்தையும். இப்பயே பாத்துக்கங்க, வீட்ல இருக்கதே எடுத்துட்டு போறோம். இது மெட்டல் தான். கத்திலாம் வைக்கல இல்ல, நீ கத்திலாம் எடுத்து போக கூடாது. ஆமா, இதெல்லாம் தனியா வைக்கணும். இப்போ இதெல்லாம் மெட்டல் இல்ல. இதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு வச்சிரலாம். இது இந்த ஸ்பூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வாங்குனாங்க அம்மாக்காக, நான் எடுத்துக்கிட்டேன். இவனுக்கு தான் வாங்கிட்டு வந்த இதெல்லாம். இங்கே பாரு, கோல்டு. கோல்டா? இந்த பாரு, இதில் ரெண்டு தரேன். இது வந்து ஃப்ரூட் சாப்பிட்றது, இது சின்னது. இது ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு, இது வந்து நூடுல்ஸ் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு, இது சும்மா வேற ஏதாவது சாப்பிட்றதுக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் வைக்கணும். இது வந்து நான் எனக்காக வாங்கினேன் புதுசாக.
திருப்பூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷெல்லின் வந்து காலேஜ் போகிறதுனால அக்கா நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணுக்கா அவளுக்கு தயவு செஞ்சு வாங்கிக்கங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ரொம்ப கம்பல் பண்ணதுனால சரி ஓகேப்பா, எனக்கு வந்து சும்மா வாங்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால பைசா பே பண்ணிட்டுருந்தேங்க அக்கா, அது நான் ஷெல்லினுக்காக அன்பாக கொடுக்குறதுக்கா தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பேசாதீங்கண்ணா. சரி எனக்கும் சரி அன்பாக கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு தேவையான கிஃப்ட் தான் இது. உண்மையாக சொல்லணும்னா இது வந்து நைட் ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தேவை அவளுக்கு இப்போது, அதனால் கொடுத்ததுனால சரி நம்ம வந்து இதையும் வந்து அவளுக்கு கிஃப்டாக பார்சல் பண்ணிடலான்ட்டு எடுத்தாச்சு. இதை வைக்க மறந்துட்டேன், இதை மேலேயே வச்சிடலாங்க, இடம்தான் இருக்குல்ல. ஓகே இதுவும் பார்சலில் போகுது. சக்திக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவங்க வீட்டுக்காரருக்கும் அன்பாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து மறுப்பு சொல்ல முடியாது. ரொம்ப ஆசையாக கொடுத்தாங்க, வேறு ஷெல்லினுக்காக ரொம்ப ஆசையாக தரேங்க்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து ஷெல்லினுக்கு வந்து பார்சல் போட்டாச்சு, இன்னும் வந்து கொஞ்சம் 2-3 ஷூ இருக்குது வெளியே, அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு அதை பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும், மீதி எல்லாத்தையும் அங்கே போய் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இங்கேருந்து கொண்டு போகிறது இவ்வளோ தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எங்களோட ட்ரெஸ்லாம் வேறு பார்சல் பண்ணணும். ஆமாம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம், பாய்.